சற்றுமுன் வெளியான அதிரடி அறிவிப்பு, தமிழகத்தில் சற்றுமுன் பொது விடுமுறை அறிவிப்பு. ஸோ இந்த பொது விடுமுறை அறிவிப்பு யாருக்கெல்லாம் பொருந்தும், என்ன காரணத்திற்காக இந்த விடுமுறை அறிவித்திருக்காங்க, இதை பற்றின முழுமையான விவரங்களை வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல் நீங்கள் உடனுக்குனு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக விடுமுறையை பொறுத்த வரைக்கும் அரசு விடுமுறை நாட்கள், பொது விடுமுறை நாட்கள், உள்ளூர் விடுமுறை நாட்கள், வரையறுக்கப்பட்ட விடுமுறை நாட்கள், இந்த மாதிரி பல்வேறு வகையாக சொல்லுவாங்க. அரசு விடுமுறை நாட்கள் அப்படின்றது ஒவ்வொரு கேலண்டர் இயர்லையும் எத்தனை நாட்கள் அரசு விடுமுறையாக இருக்கும் அப்படின்றத முன்னமே தீர்மானித்து அதற்கேற்றாப்பில் அரசாங்கம் ஒரு ஜிஓ, அதாவது அரசாணையை வெளியிடுவாங்க. அதனைத் தொடர்ந்து பொது விடுமுறையை பொறுத்த வரைக்கும் சில சிறப்பு நிகழ்வுகளின் போது அரசாங்கம் நினைத்தால் வந்து இந்த பொது விடுமுறை விடக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்குது. அது வந்து தமிழகம் முழுவதுக்கும் விடுமுறை விடுவாங்க. அதனைத் தொடர்ந்து வந்துட்டு வரையறுக்கப்பட்ட விடுமுறை நாட்களை பொறுத்த வரைக்கும் சில நாட்களில் வந்துட்டு அரசியல் சார்பில் அரசாங்க விடுமுறையை அறிவிக்க மாட்டாங்க. ஆனால் அது வந்துட்டு வரையறுக்கப்பட்ட விடுமுறை நாட்கள் அப்படின்ற மாதிரி கணக்கிடுவாங்க. இன்னும் அடுத்த விடுமுறை பார்த்திங்கன்னா உள்ளூர் விடுமுறை. உள்ளூர் விடுமுறையை பொறுத்த வரைக்கும் அதாவது அந்தந்த மாவட்டம் அல்லது அந்த குறிப்பிட்ட பகுதியில் நிகழக்கூடிய சிறப்பு விழாக்கள் அல்லது சிறப்பு இந்த கோவில் திருவிழாக்கள் அந்த மாதிரி நிகழ்வுகளும் போது உள்ளூர் விடுமுறை அறிவிப்பாங்க. இந்த உள்ளூர் விடுமுறை அறிவிக்கக்கூடிய அதிகாரமான அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தான் இருக்குது. அந்த வகையில் தற்போது ஒரு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு தான் வெளியாக இருக்குது. இந்த உள்ளூர் விடுமுறையானது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பொருந்தும் அப்படின்ற மாதிரி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே விஷ்ணு அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பு ஐயா பகவான் வைகுண்டசாமி அவர்களுடைய பிறந்த நாள் வந்துட்டு வருகின்ற மார்ச் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று நடைபெறுவதால் திருநெல்வேலி மாவட்டம் முழுமைக்கும் உள்ளூர் விடுமுறை வழங்கி ஒரு ஆணையிட்டிருக்காங்க. ஸோ அவருடைய உத்தரவின்படி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பு பகவான் வைகுண்டசாமியினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அரசாணையின்படி வழங்கப்பட்டுள்ள அதிகார வரம்பிற்குட்பட்டு 4/3/2022 வெள்ளிக்கிழமை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் நடைபெற்று வரும் பொதுத் தேர்வுகள் மற்றும் முக்கிய தேர்வுகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அனைத்து மாநில அரசு அலுவலகங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆணையிடப்படுகிறது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஆணைய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதற்கான அதாவது ஈடு செய்யும் பணியாளராக வந்துட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து அறிவிப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தற்போது வரைக்கும் வந்து இந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் இந்த விடுமுறை பொருந்தும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல் நீங்கள் உடனுக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.